வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீச்சில் க்ரொக்கடைல் பார்க்க போகிறோம். சீட் பீட்டில் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட்டு, சீக்கிரமாகவும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு க்ரீன் எடுத்துக்கலாம். அந்த ஒரு க்ரீனை மட்டும் க்ராஸ் பண்ணிக்கிறேன். எதுவுமே கிடையாது, ஃபஸ்ட்டு இது தான், ஒரே ஒரு க்ரீனை க்ராஸ் பண்ணிக்கணும். இது ரவுண்ட் பீட்லேயும் செய்யலாம், நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். நான் சீட் பீட்டில் செய்கிறேன். இப்போ ஒரே ஒரு க்ரீன் பீடை நான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பீடை க்ராஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் டூவில் செகண்டு இன்னொரு க்ரீன் போட்டிருக்கேன். ஸ்டெப் டூ, ஸ்டெப் த்ரீ, ஸ்டெப் ஃபோர் எல்லாமே ஒரே ஒரு சிங்கிள் க்ரீன் பீடு தான். இப்போ நான் ஃபோர் டைம்ஸ் வந்து பீடு ஆட் பண்ணியிருக்கேன். சிங்கிள் பீடு, ஃபோர் பீடு க்ராஸ் பண்ணியிருக்கேன் ஒன் பை ஒன்னாக. ஸ்டெப் ஃபோர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கேன். இப்போ ஸ்டெப் ஃபைவ் போகலாம். ஸ்டெப் ஃபைவ்ல வந்து டூ ஒயிட்டு. ஸ்டெப் ஃபோர் வரைக்கும் சிங்கிள் க்ரீன் கலர் ஒன் பை ஒன்னாக க்ராஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஸ்டெப் ஃபைவ்ல டூ ஒயிட்டு. ஸ்டெப் சிக்ஸு டூ க்ரீன். இதை க்ராஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டு லைனாக பிரியும். இனிமேட்டு மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு பிரிஞ்சு வந்துடும் அதுவாகவே. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இப்போ சிக்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செவன்த்து பார்ப்போம். ஸ்டெப் செவன் டூ ஒயிட். ஸ்டெப் எயிட் டூ க்ரீன். உங்களுக்கு தெரியும் அதுவாக பிரிஞ்சு போகுது, மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன்ட்டு. ஸ்டெப் நைன் டூ ஒயிட். ஸ்டெப் டென் டூ க்ரீன். ஸ்டெப் லெவன் த்ரீ ஒயிட். ஸ்டெப் டுவெல் ஒன் க்ரீன் ஒன் பிளாக், அகெயின் ஒன் க்ரீன். ஸ்டெப் தேர்ட்டீன் த்ரீ ஒயிட். ஸ்டெப் ஃபோர்டீன் க்ரீன் பிளாக் க்ரீன். ஸ்டெப் ஃபிஃப்டீன் ஃபைவ் ஒயிட். ஸ்டெப் சிக்ஸ்டீன் டூ க்ரீன் ஒன் பிளாக், அகெயின் டூ க்ரீன். இது ஸ்டெப் சிக்ஸ்டீன். ஸ்டெப் செவன்டீன் ஃபைவ் ஒயிட். இப்போ இந்த இடத்துல நம்ம லெக் பார்ட் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஆட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் நான் த்ரீ க்ரீன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு லெக் வந்து ஸ்டெப் செவன்டீனில் வரும். ஸோ வந்துட்டு திருப்பியும் அதே ஃபைவ் ஒயிட்டு நம்ம க்ராஸ் பண்ணிக்கணும். ஈக்குவலாக வச்சு இழுத்தோம்னா சரியாக போயிடும். அதே போல் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர்லையும் நம்ம த்ரீ பீடு போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். செவன்டீன்த் ஸ்டெப்பில்
ரெண்டு பக்கட்டும் லெக் பார்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கண்டினியூ டு 18th ஸ்டெப்பு. இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ட்விஸ்டிங் ஆகிற மாதிரி தெரியும், பட் செய்ய செய்ய ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அது கரெக்டாக ஈக்குவல் ஆகிக்கும். அதை பற்றி பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். ஸ்டெப் 18, 2 க்ரீன் 1 பிளாக், அகெயின் 2 க்ரீன். ஸ்டெப் 18, ஸ்டெப் 19 வந்து 5 ஒயிட்டு, ஸ்டெப் 19 5 ஒயிட்டு. இப்போ நம்ம இதில் வந்துட்டு ஸ்டெப்பு 18 அண்டு 19 போட்டோம் இல்லையா, இதே ஸ்டெப்ஸை தான் நம்ம 30 வரைக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸ்டெப்பு 18 ஸ்டெப் 19, இது 18 இது 19, இந்த ரெண்டு ஸ்டெப்பை மட்டும் ஸ்டெப் 30 வர வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். இது ரெண்டையும் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும். 18 19 வந்து ஸ்டெப் 30 வர வரைக்கும் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நான் ஸ்டெப் 30 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த பிளாக் கலரை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 கவுண்ட்டு வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கே பின்னாடியும் ஒயிட் ஒன்று க்ரீன் ஒன்று போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போடலாம், அது லெக் பார்ட் ஆட் பண்ணணும். இப்போ 5 ஒயிட் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லெக் பார்ட்டையும் ஆட் பண்ணிடுவோம். ஸ்டெப் 31 நெக்ஸ்ட்டு லெக் பார்ட் வருது. ஸ்டெப் 31 5 ஒயிட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம இதே இங்கே லெக் பார்ட் ஆட் பண்ணோம்ல, அதே போல் ஆட் பண்ணிக்குவோம். இங்கிட்ட 2 லெக் பார்ட்ஸு. ஸ்டெப் 31 ரெண்டு சைடும் க்ரீன் கலர் ஆட் பண்ணியாச்சு, சாரி லெக் பார்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டெப் 32 போகிறோம். ஸ்டெப் 32 அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். 2 க்ரீன் 1 பிளாக், 2 க்ரீன். ஸ்டெப் 33 5 ஒயிட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 34 4 க்ரீன். ஸ்டெப் 35 3 ஒயிட்டு. ஸ்டெப் 36 3 ஒயிட், சாரி 3 க்ரீன். ஸ்டெப் 36 3 க்ரீன். ஸ்டெப் 37 4 ஒயிட். ஸ்டெப் 38 4 க்ரீன். ஸ்டெப் 39 5 க்ரீன், சாரி 5 ஒயிட். ஸ்டெப் 39 5 ஒயிட். ஸ்டெப் 40 1 க்ரீன் 1 பிளாக், 1 க்ரீன் 1 பிளாக் அண்ட் அகெயின் 1 க்ரீன், டோட்டல் 5 பீட். இது வந்து ஐஸ்க்காக போடுறது, கொஞ்சம் பெரிய சைஸ் பீடாக எடுத்துக்கோங்க. சீட் பீட்லேயே கொஞ்சம் பெருசாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்டெப் 40. ஸ்டெப் 41 4 ஒயிட். ஸ்டெப் 42 4 க்ரீன். ஸ்டெப் 43 3 க்ரீன், சாரி 3 ஒயிட். ஸ்டெப் 44 3 க்ரீன். ஸ்டெப் 45 2 ரெட். ஸ்டெப் 46 2 க்ரீன். ஸ்டெப் 47 2 க்ரீன். ஸ்டெப் 48 அகெயின் 2 க்ரீன்.
48க்கு அப்புறம் நம்ம இந்த இதே இதை திருப்பி ரிட்டன் வந்துட்டு ரெட்டில் வந்து ஜாயின் பண்ணி நாட் போட்டுக்கலாம். இப்போ ஆஃப்டர் 48 வந்துட்டு எந்த பீடும் கிடையாது, நோ பீட்ஸ், ஒன்லி நம்ம திருப்பியும் மேலே வரோம். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் சேஞ்சிங். வி கம்ப்ளீட்டட் ஹியர், ஜஸ்ட் பிரிங் த ஒயர் டு டில் ரெட். ஐ கனாட் ஷோ இன் த வீடியோ, இட்ஸ் பிளரிங் வென் ஐ மூவ் த ப்ராடக்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை இட்ஸ் ஹேப்பனிங். I don't know why it's blurring, but I try to fix it. I don't know what's happening. Nothing, just we ended here. Bring the wire till red, just without any beads, just bring back it here. நம்ம இந்த இதில் முடித்தோம் இல்லையா, லாஸ்ட் இதில் முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு எந்த பீடுமே இல்லாத ஜஸ்ட்டு பின்னாடியே ஒவ்வொரு பீடுக்குள்ளாரியாக போயிட்டு ரெட் கலர் வரைக்கும் நம்ம கொண்டு வருவோம். திருப்பியும் ரெட் கலரில் வந்துட்டு ஒரு சைடு வந்தால் போதும், ஒரே இடத்துல நாட் போட்டுருவோம். இந்த இடத்துல ரெண்டுத்தையும் சேர்த்து நாட் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இந்த மாதிரி வரைக்கும் இதுதான் நம்மளுடைய மினி க்ரோக்கடைல். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்கும். நான் ரெண்டு பண்ணேன், இதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணினது. ஈவனாக நம்ம பீடு ஒயிட் அண்ட் க்ரீன் ஈவனாக இருக்கும்போது நமக்கு ஃபினிஷிங் இன்னுமே நீட்டாக கிடைக்கிது. இதில் வந்து கொஞ்சம் ஈவனாக இல்லை, க்ரீன் பீடு கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது. இது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு பார்க்க. பள்ளி சைஸில் இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே இதை வச்சு தான் பயன்படுத்திகிட்ருக்கிறேன். ரெண்டு நாளாக ஒரு ஜாலியாக ஃபன்னாக போகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.